ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் டைம் பெட் லவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு புது வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக் வந்து நம்ம எப்படி ட்ரைனிங் கொடுக்குறது. வெரி குட் ஜாக். அது டாக் எப்படி நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் செய்யும், நம்ம நினைக்கிறது எப்படி டாகை வச்சு நம்ம செய்ய வைக்கிறது, ஒரு டிசிப்ளின்டாக நம்ம டாக் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் டாக் வந்து இனிஷியலாக என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்குறேன், எப்படி சொல்லிக் கொடுக்குறேன், எப்படி அது வந்து நான் சொல்கிறது கேட்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும் முக்கியமானது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்லாம் இல்லை. ஈஸியாக கொஞ்ச நேரம் நம்ம பெட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நம்ம சொல்கிறத நம்ம டாக் வந்து கண்டிப்பாக செய்யும். ஸோ என் டாகோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாக். ஆக்சுவலி நான் ரெண்டு வந்து வளர்த்துட்ருக்கேன், ரெண்டு டாக் வந்து வளர்க்குறேன். ஒன்று வந்து ஜாக், இன்னொன்று வந்து ரோஸ். ஸோ டைட்டானிக் படத்தில் வர மாதிரி ஜாக் அண்ட் ரோஸ். ஸோ அதுதான் நம்மளும் அந்த பேர் தான் வச்சுருக்கோம். இப்போ ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவைப்படுற சில விஷயம் இருக்குது. அதுக்கு வந்து ட்ரீட் வந்து ஏதாவது நம்ம கொடுக்கணும். அதாவது ஒரு விஷயம் வந்து செய்யுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ட்ரீட் வந்து இருக்கணும். ஸோ நான் அதுக்கு வந்து பிஸ்கெட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த பிஸ்கெட்ஸ் போட்டு தான் நான் அதுக்கு ட்ரீட் மாதிரி நான் வந்து அதுக்கு கொடுப்பேன். ஸோ தட் நம்ம சொல்கிறதுக்கு செஞ்ச உடனே அதுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த ட்ரீட் நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி பிஸ்கெட் ஏதாவது வந்து வாங்கி வச்சுக்கோங்க இந்த டாக் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி. அப்படி அந்த டாக் நீங்கள் சொல்கிறத செஞ்ச உடனே மறக்காமல் அதை என்கரேஜ் பண்ணி அதுக்கு அந்த ட்ரீட் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஜாக்குக்கு வந்து நம்ம இப்போ ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஜாக், இவன் தான் அந்த ஜாக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைனிங் என்ன அப்படின்னா, அவங்களோட பிஸ்கெட் டப்பா இல்லை எதுலையாவது உங்கள் பிஸ்கெட் வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ அதை ஷேக் பண்ணிங்கன்னா உங்கள் டாக் வந்து அதுக்கு வர்றதுக்கு பழகணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ பார்ப்போம். இப்போ வந்து அது வரல. நம்ம தட்டினவனே வரல, பட் ஆனால் அதை எப்படி நம்ம வர வைக்கிறதுன்னு சொல்லி நம்ம தான் ஒரு வழி கண்டுபிடிக்கணும். இப்போ வரல, நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டு பார்க்கலாம். ஜாக், ஜாக், வெரி குட், வெரி குட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது வரல, நம்ம ஷேக் பண்ணி பார்த்தோம், அப்போ கூட வரல. பட் ஆனால் அதோட பேர் சொல்லிவிட்டு நான் ஷேக் பண்ணி கூப்பிட்டோன்னு வந்துச்சு. வந்த உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்கரேஜ் பண்ணோம், வெரி குட் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணோம். இப்போ அதுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு என்கிட்ட வந்து அதுக்கான ட்ரீட் இருக்குதுன்னு சொல்லி. சரி அப்படின்னு சிட் டவுன்னா உட்காரோம், ரோல் டவுன்னா ரோல் பண்ணோம். ஸோ இதை எப்படி நம்ம ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிட் டவுன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதோட பேர் சொல்லி கூப்பிடுங்க, டாகோட பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு சிட் டவுன் அப்படின்னு சொல்லும்போது அதோட பின்னாடிக்கு இது வந்து இப்படி உட்காருவீங்க. உட்கார வச்சுட்டு வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட் வந்து அதுக்கு ட்ரீட்டாக நம்ம கொடுக்குறோம். அதே திருப்பி திருப்பி நம்ம செய்ய போகிறோம். ஜாக், சிட் டவுன் அப்படின்னும் போது அதோட பின்னாடி முதுகு உட்கார வச்சுட்டு இப்படி தடவிட்டு வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட் வந்து அதுக்கு கொடுக்குறோம் ட்ரீட்டு. இப்போது திருப்பி பண்ண போகிறோம். ஜாக், சிட் டவுன், சிட் டவுன், சிட் டவுன், சிட் டவுன், சிட் டவுன், வெரி குட், வெரி குட். ஸோ நம்ம சொல்கிறதுக்கு நம்ம ட்ரீட் கொடுக்கறதுனால தான் நம்ம டாக் வந்து இந்த மாதிரிலாம் செய்யும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையவே கிடையாது. நம்ம கொடுக்குற கமெண்ட்டுக்கே அது வந்து செய்ய ஆரம்பிக்க பழகிடும். ஸோ ட்ரீட்டுக்காக மட்டும் இல்லை, நம்ம சொல்கிறது செய்ய. இப்போ நம்ம பார்க்கலாம். ஜாக், ஜாக், அமீர், சிட் டவுன், சிட் டவுன், வெரி குட் ஜாக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம பார்த்துருப்போம். ஸோ டாக் எப்படி நம்ம ட்ரைனிங் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஒரு 1 week இல்லை 5 days வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுங்க. ஒரு 30 minutes அது கூட ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி சிட் டவுன் அந்த மாதிரி நான் சொன்ன பொசிஷன் வந்து அது காமிச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட டாகும் வந்து உங்களோட கமெண்ட்டை வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ இயர்லியராக கொடுக்க ஆரம்பிங்க. ஒரு 6 months இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, உடனே வந்து பிக்கப் பண்ணிக்கும். கொஞ்சம் பெரிய டாக் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. இது ஒரு 5 days ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு 10 days ஆகும், இன்னும் கொஞ்சம் பிக்கப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து பார்த்துட்டே இருங்க, உங்களுக்காக நிறையா ட்ரைனிங் வீடியோஸ் அப்புறம் நிறைய பெட்ஸை பற்றின வீடியோஸ்லாம் போட போகிறேன். நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க, கமெண்ட் தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பை பாய். கெட் இன்சைட், கெட் இன்சைட், வெரி குட்.
Jack, come on. Very good. Sit down. Very good. Very good. Roll down. Roll down. Roll down. Roll down. Roll down. Very good, Jack. Very good. Very good. Roll down. Roll down. Roll down. Very good, Jack. Very good, Jack.